இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டு சம்மந்தமாக புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழகத்தில் பார்த்திங்கன்னா, புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களும் மற்றும் பெறுபவர்களுக்கும் அக்டோபர் மாதம் முதல் உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடவடிக்கை ஏழை மற்றும் சமூக நலனில் உள்ள மக்களுக்கு உதவியாக இருக்கும். தற்போது தமிழகத்தில் மொத்தம் 2,24,00,000 மின்னணு குடும்ப அட்டைகள் உள்ளன. மேலும் 26,502 முழு நேர நெய்வேலி கடைகள் செயல்பட்டு வருகிறது. புதிய ரேஷன் கார்டுகளை பெற்றவர்கள் ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்குவதற்கு அக்டோபர் மாதம் முதல் அனுமதிக்கப்படுகிறார்கள். இதற்கிடையில் தமிழக அரசு பார்த்திங்கன்னா, கடந்த வருடத்தில் புதிய ரேஷன் கார்டுகளை வழங்காமல் இருந்தது. இதற்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, மகளிர் உரிமைத் தொகை வழங்குவதற்கு தேவையான நிதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக ஏற்பட்ட சிக்கல்கள் இருந்தன. ஆகஸ்ட் மாதத்திலிருந்து மீண்டும் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டது. இதில் 289,591 விண்ணப்பங்களில் 80,050 புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்குவதற்கான அறிவிப்பும் விரைவில் வெளியிடப்படும் என தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. தற்போது 99,300 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. ஆனால் 68,291 விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டுள்ளன. விரைவில் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்து தகுதியான நபர்கள் அனைவருக்கும் ரேஷன் கார்டு வழங்கப்படும் என்றும், இதுபோல் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள் அக்டோபர் மாதத்திலிருந்து ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்ததான், நீங்கள் புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ரேஷன் கார்டு ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு பதிலாக அடைங்க, அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ் சொல்லி டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா tnps.gov.in வெப்சைட் ஷோகம், அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோகம். இதிலே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா மென்னு அட்டை விண்ணப்பத்தி நிலன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு குறிப்பு எண், நீங்கள் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போதே குறிப்பு எண் கொடுத்துருப்பாங்க, அதை என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய்ய என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட ரேஷன் கார்டுடைய ஸ்டேட்டஸ் ஷோ ஆரம்பிச்சிடும். இதில் மொத்தம் 4 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்ட நிலை, அடுத்ததாக ஆவண சரிபார்ப்பு, அடுத்ததாக துறை சரிபார்ப்பு, கடைசியாக தாலுக் வழங்கல் அதிகாரியின் ஒப்புதல். இதில் வந்து இந்த ரேஷன் கார்டு அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, அதனால் ரெட் கலர் மார்க் ஷோ ஆகுது. இதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடியிருக்கும் வீட்டின் நடப்பாண்டு இணையதளை வீட்டு வரி ரசீது இணைக்கப்படவில்லை, எரிவாயு இணைப்பு விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இதில் அப்ளை பண்ணும்போதே வந்து பழைய வீட்டு வரி ரசீதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டாங்க. அதேமாதிரியே கேஸ் சிலிண்டர் சம்மந்தமான அந்த ரிசிப்ட் வந்து கொடுக்கல, இந்த காரணத்தினால தான் ரிஜெக்டாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் இவங்க மறுபடியும் அந்த புதிய வீட்டு வரி ரசீது எடுத்து கேஸ் பில்லையும் வச்சு சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். அந்த விவரங்களையும் அவங்க மென்ஷன் பண்ணணும், அப்போ தான் வந்து அப்ரூவல் ஆகும். அப்ரூவல் ஆனால் எல்லாமே க்ரீன் டீக்காக இருக்கும். இதுதான் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணதுங்க நம்பர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஸ்டேட் அவுட்னா கன்ஃபர்ஸ்ட் கால் பண்ணுங்கள்.